நமஸ்தே தேர்ட் ஸ்டாண்டர்ட் பட்சம் இனி ஹிந்தி கிளாஸில் லெசன் த்ரீ மிட்டி மெசோனா அதோடய எக்ஸைஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த லெசன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இதோடைய எக்ஸைஸ் மட்டுந்தான் நம்ம இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஓகேவா எப்போயுமே நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் மெசேஜ் பார்ப்போம் இனி டென் ஜென்ட்ரல் மெசேஜாக என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க போலீஸ் டாக்ஸை பற்றிய ஜென்ரல் மெசேஜ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் இதை பற்றி டாக்ஸ் எல்லோருமே பார்த்துருக்கோம் அதோடு போலீஸ் டாக்ஸை பற்றி பார்த்துருக்கோம் போலீஸ்லாம் வச்சுருப்பாங்களே டாக்ஸு அதை நான் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக் அப்படின்னாலே நல்ல ஹெல்ப்ஃபுல்லானது ரொம்ப நன்றி உள்ள அனிமல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இட்ஸ் ஒன் ஆஃப் த டொமஸ்டிக் அனிமல் அப்படிங்கிற மெசேஜில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஸோ நம்ம ஹிந்தியில் டொமஸ்டிக் அனிமல் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா தூ ஜான்வர் அப்படின்னு சொல்லுவோம் டொமஸ்டிக் அனிமல் என்னென்னு சொல்லுவோம் பால்தூ ஜான் அப்படின்னு சொல்லுவோம் டாகை வந்து குத்தா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அந்த குத்தாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஜென்ரல் மெசேஜாக பார்க்க இருக்கோம் அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வகுப்போட இறுதியில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ எக்ஸைஸ் போகலாமா ஃபஸ்ட்டு எக்ஸைஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கட்டின் ஷப்தை பார்க்குறோம் இந்த லெசனே நம்மளுக்கு எதை சொல்லுது உழைப்பை சொல்லக்கூடிய ஒரு லெசனாக தான் இருக்குது உழைத்தால் முன்னேறலாம் அப்படிங்கிற மாறலை பேஸாக தான் நம்மளுக்கு இந்த கஹானி கஹானினா ஸ்டோரின்னு சொல்லியிருக்கோம் ஸ்டோரி வந்துருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக நம்ம என்ன பார்க்குறோம் கட்டின் ஷப்த இந்த கட்டின் சப்த எக்ஸாம்க்கு நம்மளுக்கு எப்படி வரும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக வரும் கட்டின் ஷப்த எப்படி வரும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு கட்டின் சப்தம் என்ன அப்படின்னு கேட்டால் மிட்டி மிட்டினா சேண்டு மண்ணுன்னு அர்த்தம் ஓகேவா மிட்டினா என்னப்பா சாண்டு மண்ணுன்னு அர்த்தம் மீ இட் டீ மிட்டி மீ இட் டி மிட்டி மிட்டா என்னப்பா சாண்டுன்னு அர்த்தம் மிட்டினா சாண்டு செகண்டு ஒன் சோனா சோனானா என்ன கோல்டு சோனானாக்கா கோல்டுன்னு அர்த்தம் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல சோனானா தூக்கம்னு ஒரு மீனிங்கும் இருக்குது ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது என்ன தங்கம் அப்படிங்கிற மீனிங்னா உழைத்தால் நாம் என்ன பண்ணலாம் தங்கம் போன்ற நல்ல பலனை நாம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் சோனா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சோனானா தங்கம் சோ நான் சோனா ஓகேவா தேர்டு ஒன்றா என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது கேதுனா லேண்டு நிலம்னு சொல்கிறோம்ல விவசாய நிலம்லாம் சொல்கிறோம்ல அதுதான் கேது கே இத் கேத் கேதுன்னா லேண்டு நிலம் ஃபோர்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனாஜ் ஃபோர்த்து ஒன்று என்னது அனாஜ் நா இஜ் அனாஜ் அனாஜ்னா கிரெய்ன்ஸ் தானியம் அனாஜ்னு என்னப்பா கிரெய்ன்ஸு தானியம் ஃபிஃப்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதத் மதத்துனால் ஹெல்ப் மதத்துனால் என்னது ஹெல்ப் மே த இத் மதத் மதத்னு என்னப்பா ஹெல்ப் ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன வேர்ட் பார்த்துருக்கோம் மிட்டி மி இட்டி மிட்டி செகண்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் சோனா சோனா தேர்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் கேது கே இத் கேத் ஃபோர்த் ஒன்று என்ன பார்க்குறோம் அனாஜ் அநா இஜ் அநாஜ் கிரெயின்ஸ் தானியங்கள் அப்படி தானியங்களாம் விதவிப்போம்லாம் அதான் பருப்பு உளுந்து அதெல்லாம் தான் தானியங்கள் மதத் ம த இத் மதத் மதத்னா ஹெல்ப் ஓகேவா இது மாதிரியும் இந்த பக்கத்துலேயும் ஒரு பிக்சரு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா மிஸ்ஸு இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் படிப்படியாக உழைத்தாக்க மேல்நிலைக்கு நம்ம வந்துடுவோம் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே இந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல மார்க்கு சென்டம் மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே படிச்சிடுவீங்களா ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டின் சப்திலே ரிமைனிங் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து வேர்டாக என்ன பார்க்குறோம் ஜூட் ஜூட்னு என்ன லை போய் பேசலாமா பேச கூடாது ஓகேவா நம்ம காந்தியடிகளாம் போய் பேசினாங்களா பேசலை இவ்வளோ மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போதே போய் பேசுறதுக்கு அதனால் என்ன பண்ணாங்க ஏற்படுற தவறுகளை என்னென்னு அப்பையே உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்டு அவங்க ஃபாதர்டெல்லாம் என்ன பண்ணாங்க சாரி கேட்டாங்க சார் சரி தெரியாமல் நம்ம போய் பேசிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டிடணும் ஓகேவா அவங்களாம் நம்மளுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்காங்க ஆ ஸோ என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது பொய் பேசுதல் கூடாது எந்த நேரத்தில் எந்த சமயத்திலும் பொய் பேசுதல் கூடாது தெரியாமல் பேசிட்டா என்ன பண்ணணும் எக்ஸ்கியூஸ் கேட்கணும் அதுதான் குட் மேனர் ஓகேவா சிக்ஸ்த்து வேர்டு என்னது ஜூட் இட் ஜூட்னால் லை எல்லை இல்லை பொய்னு அர்த்தம் செவன்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம் கேகூ கேஹனா என்ன வீட்ச் கேஹூன்னா என்னது வீட்டு கோதுமை அப்படின்னு அர்த்தம் கே தேர்டுக்காக இருக்குல்ல அதில் கே ஹூ கே ஹூ ஹூ அப்படின்னு போடுறோம் ஹூ இங் இந்த மேலே சந்திர பிரபா போடுறோம்ல அதுதான் கே ஹோம் வீட்டு வீட்டில் என்னென்ன செய்வாங்க மம்மி உங்களுக்கு சப்பாத்தி பூரி அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல தோசை அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல அப்புறம் வீட்டிலே இது ஸ்வீட்டு கோதுமை ஹல்வா செய்வாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கோதுமை புட்டு கோதுமை கஞ்சி வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணோம் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிடணும் ஓகேவா அந்த கோதுமைக்கு தான் ஹிந்தியில் என்ன பேர் கேஹும் இங்கிலீஷில் வீட்டு டபிள்யூஹெச்இஏடி வீட்டுன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் கேஹும் கே ஹூ ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு எயித்து ஒன்றா என்ன பார்க்குறோம் குதாயி செகண்ட்க கு தா இதாயி க இக்க பொடுறோம்ல அந்த க தெடில் ஈ குதாயி குதாயி அப்படின்னா அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குதுப்பா அந்த பொருட்கள் பழைய காலத்து பொருள்கள்லாம் ஆராய்ச்சி செய்து அதை நம்மளுக்கு காமிப்பாங்க இப்போல்லாம் பார்க்குறோம்ல பழங்காலத்து சிற்பங்கள்லாம் பார்க்குறோம் ஓவியங்கள் பார்க்குறோம் அப்புறம் வந்துட்டு கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த கல்வெட்டுக்கள்லாம் எழுதியிருக்கும்ல அதெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து யார் காலத்தில் செஞ்சது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறாங்கள்ல அதுதான் அகழ்வாராய்ச்சி கோயில்கள் பழைய கட்டிடங்கள்லாம் ஆராய்ச்சி செய்து சொல்கிறாங்கல்ல அதுக்கு பேர் என்னது அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜிகள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம் குதாயி கு தா குதாயி ஓகேவா நெக்ஸ்ட் வேர்டு நைன்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமீர் அ இர் அமீர் அமீர்னா செல்வந்தர் ரிச் மேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நல்லா கடினமாக உழைத்தா நாம்ளும் என்ன ஆயிடலாம் ரிச் மேனாக ஆயிடலாம் ஓகேவா ரிச் கேளா ஆயிடலாம் அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அ இர் அமீர் ஓகேவா டென்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம் கவுடி கவுடின்னால் என்னென்னாக்க சங்கு அப்படின்னு கான்ஸ்னு சொல்லுவோம் சங்குன்னு அர்த்தம் ஓகேவா கவுடின்னு என்னது சங்கு கௌ டி ரெண்டே லெட்ரு தான் கவு டி கவுடினால் சங்கு அவங்க தேடி பார்த்ததில் ஒரு சங்கு கூட அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அது ஓகேவா இந்த சங்கெலாம் நம்ம எங்கே பார்ப்போம் சீஷோரில் பார்ப்போம் சங்கு எங்கே பார்ப்போம் சீஷோரில் பார்ப்போம் ஓகேவா என்னென்ன லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் கட்டின் சப்தரில் நிறைய லெட்டர்ஸ் மிங்கல் பண்ண வேர்ட்ஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன வேர்டு வந்திருக்கு மிட்டி மீ இட்டி மிட்டி செகண்ட் ஒன்று என்ன வந்திருக்கு சோனா சோ நா சோனா கோல்ட் தேர்ட் ஒன்று என்ன வந்திருக்கு கேஇத் கேத் லேண்ட் ஃபோர்த் ஒன் அனாச் நா இஜ் அனாஜ் கிரெயின்ஸ் ஃபிஃப்த்து ஒன்று என்ன வந்திருக்கு மதத் மதத்துனா ஹெல்ப்பு ம த இத் மதத் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் இட் ஜூட் செவன்த்து ஒன்று என்ன பார்த்துருக்கோம் கே ஹூம் கே ஹூ வீட் எய்த்து ஒன்று என்ன பார்த்துருக்கோம் குதாயி கு குதாயி நைன்த் ஒன்று என்ன பார்த்தோம் அ மீஇர் அமீர் ஒன்று என்ன பார்த்தோம் கவுடி கவுடி ஓகேவா இந்த பக்கத்தில் உள்ள இந்த இமேஜ் பார்த்திங்களா இந்த இமேஜ் என்ன பண்ணியிருக்கோம் இந்த பையன் கீழ்நிலேந்து மேல் வரலும் போயிருக்கான் அது மாதிரி நாமளும் கீழிலேருந்து மேல் வர போன வச்சுக்கோ நம்மளையும் பார்த்து நாமளும் உயர் உழைப்பால் உயர்ந்தவங்க அப்படின்னு நம்மள என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நம்மளை பார்த்து நல்ல விதமாக சொல்லுவாங்க நம்மளே பல பேருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க அதனால் கடினமாக உழைத்தோம்னாக்க நம்ம மேல்நிலைக்கு வரலாம் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அங்கிரேஜி அர்த்த அங்கிரேஜி அர்த்தம் என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே போய் அந்த கப்பை போய் நம்ம ரீச் பண்ண போகிறோம் இந்த அண்ணா பறப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வந்து அந்த கப்பை ரீச் பண்ணுறதுக்கு உடையாடுறாங்க அப்போ அது நல்லா படித்தால் தான் அதை போய் நம்ம என்ன பண்ண முடியும் ரீச் பண்ண முடியும் கடுமையாக படிப்போமா ஓகே செகண்ட் எக்ஸைஸாக என்ன பார்க்குறோம் அங்கிரேஜி அர்த்தம் செகண்ட் எக்ஸைஸ் என்ன பார்க்குறோம் அங்கேரேஜி அர்த்த ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் ஃபஸ்ட்டு வேர்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிசான் கிசான்னா ஃபார்மர் கிசான்னா யாருப்பா ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம் விவசாயின்னு சொல்லுவோம் ஓகேவா விவசாயி இல்லாமல் நம்மளால் இது செய்ய முடியுமா அவங்க விவசாயம் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் அது நாம் உணவே உண்ண முடியாது விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படிங்கிற கோட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல நிறையா ஓகே கி சா இன் கிசான் கிசான்ங்கிற ஹிந்தி வேர்டுக்கு ஃபார்மர் அப்படிங்கிறது தான் அங்கிரேஜி அர்த்த எஃப்ஏஆர் எம்இஆர் ஃபார்மர் செகண்ட் ஒன் மேகனத்தி மேகனத்தினை கடுமையாக உழைக்கிறது ஹார்டு ஒர்க்கர் அப்படின்னு அர்த்தம் மே ஹ ந மேகனத்தி மேகனத்திக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன ஹார்டு ஒர்க்கர் ஹார்ட் ஹச்சியூஆர் கேஆர் ஒர்க்கர் ஹார்டு ஒர்க்கர் ஓகேவா தேர்ட் ஒன் ஆலசி 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 அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் இங்கிலீஷ் மீனிங் என்ன லேசி சோம்பேறி உழைக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லுவோம் ஆலசி அப்படின்னு சொல்லுவோம் லேசின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழ் என்னன்னு சொல்லுவோம் சோம்பேறி உட்காருடா சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சோம்பேறியாக உட்காந்துடலாமா உட்காரக்கூடாது நம்ம எப்பயுமே என்னவோ இருக்கணும் கட்டின் மேகனத்தையாக இருக்கணும் ஹார்டு ஒர்க்கராக இருக்கணும் மேகனத்தினா உழைப்பாளி கட்டின் மேகனத்தினா ஹார்டு ஒர்க்கர் அப்படின்னு அர்த்தம் மேகனத்தினாலே ஹார்டு ஒர்க்கர் தான் கட்டின்னா ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவேன் உழைச்சாக்க நாம் முன்னேறலாம் ஓகேவா மிட்டியுமே சோனாவை கெயின் பண்ணலாம் ஓகேவா ஆலசி அப்படிங்கிற ஹி இந்தி வேர்டுக்கு லேசி அப்படிங்கிறது அங்கிரேஜி அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்குறோம் பீமார் பீமாயிர் பீமார்னால் எஸ்ஐசிக்கு சிக்கு பீமார்னால் என்னப்பா சிக்கு நோய் உடம்பு முடியாத நோய்வாய்ப்பட்ட பேஷண்ட் அப்படின்னு அர்த்தம் பீமார்னால் சிக்கு டிசீஸ் வந்தவங்க ஓகேவா ஸோ செகண்ட் ஒன் செகண்ட் எக்ஸைஸாக என்ன பார்த்தோம் அங்கிரேஜி அடுத்த ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் ஃபர்ஸ்ட் ஒன் கிசான் ஃபார்மர் செகண்ட் ஒன் மேகனத்தி ஹார்டு ஒர்க்கர் ஹார்டு ஒர்க்கர் ஆர் வந்து சைலண்ட் லெட்டராக போயிடும் தேர்ட் ஒன் ஆலசி லேசி ஃபோர்த் ஒன் பீமார் சிக் ஓகேயா நெக்ஸ்ட்டு பார்ப்போமா ஃபிஃப்த்து ஒன்று மிருத்யு ஃபிஃப்த்து ஒன்று என்னப்பா மிருத்யு மிரு இத் யூ மிருத்யு மிருத்யுன்னா டெத்துன்னு அர்த்தம் மிருத்யூன்னா என்னது டெத் இறப்பு டிஇடிஹெச் டெத் ஓகேவா சிக்ஸ்த்து ஒன்றா என்னது கோதுனா கோ இத் இத்னா கோதுனா கோதுனானா டு டிக் தோண்டுதல்னு அர்த்தம் மண்ணை தோண்டி பார்க்குறாங்கள அதுக்கு தான் ஒன் ஜூட் ஏற்கனவே நம்ம கட்டின் லை அர்த்தம் பேசுதல் கூடாது ஹரிச்சந்திரா சீரியலை பார்த்து தான் என்ன ட்ராமாவை பார்த்தா யார் மாறினா நம்ம காந்திஜி மாறினாங்க காந்திஜியை பார்த்து நாம மாறிடணும் எது பண்ணக்கூடாது லை பண்ண கூடாது பொய் பேச கூடாது ஓகே ஃபிஃப்த்து ஒன்று மிருத்யூ டெத் சிக்ஸ்த்து ஒன் கோதுனா டு டிக் செவன்த் ஒன் ஜூட் லை ஓகேவா ஒன் செகண்ட் அங்கிரேஜி இடத்தை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒன்றாக என்ன பார்த்தோம் கிசான் ஃபார்மர் செகண்ட் ஒன் மேகனத்தி ஹார்ட் ஒர்க்கர் தேர்ட் ஒன் ஆலசி லேசி ஃபோர்த் ஒன் பீமார் சிக் ஓகேவா ஃபிஃப்த்து ஒன்றா என்ன கேட்டிருக்கோங்க மிருத்யு மிருத்யுன்னா டெத்துன்னு அர்த்தம் சிக்ஸ்த்து ஒன் கோதுனா டு டிக் தோண்டுதல் செவன்த் ஒன் ஜூட் லை ஓகேவா இதோட அங்கிரேஜி அர்த்த முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குவோம் ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங்காக உள்ள சப்தார்த்தவை பார்க்குவோம் ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங்கை சப்தார்த்த பார்க்க போகிறோம் ஈக்குவலான ஹிந்தி மீனிங் அதாவது தானே என்னது ஹிந்தி வேர்டுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் காம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேர்ட் அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் தேஹாத் அப்படின்னு சொல்லு காவுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் தே ஹா இத் தேஹாத் காவ்னா வில்லேஜ் வில்லேஜுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் தேஹாத் செகண்ட் ஒன் கிசான் கிசான்க்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் கிருஷக் கிசானுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்னது கிறிஷக் விவசாயின்னு அர்த்தம் கிசானுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் கிறிஷக்கு தேர்டு ஒன் கரீபு கரீப்னா ஏழைன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா பூவர்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் நிர்தன் நீ இர் த இன் நிர்தன் ஓகேவா ஃபோர்த் ஒன் மகாத்மா மகாத்மாவுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் சாது மகாத்மாவுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் சாது நம்மளுடைய மகாத்மா யார் யாருப்பா தேசப்பிதா காந்தியடிகள் ஓகேவா அவங்களுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன இருப்பா சாது ஓகேவா கவுனா தேஹாத் கவுனா தேஹாத் கிசான் கிருஷக் கரீப் நேர்தன் மகாத்மா சாது ஃபிஃப்த் ஒன் மாலா மால் சிக்ஸ்த்து ஒன் என்ன ஃபிஃப்த்து ஒன் என்னப்பா மாலாமால்னா ரிச் மேன் தனி அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஓகேவா மா மா லா இல் ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன தனி தனி ஓகேவா தனினா ரிச் மேன் அடுத்த ஓகேவா சிக்ஸ்த்து ஒன் ஆலசி 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 ஆலசினா என்ன சோம்பேறி அப்படின்னு பார்த்தோம் ஆலசினா சோம்பேரி அதுக்கு லேசி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் சுஸ்த சு இஸ்த சுஸ்த சுஸ்தக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னா சுஸ்தன்னு வரும் சுஸ்தக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும் சுஸ்தன்னு வரும் அது ஆப்போசிட்ஸில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஈக்குவலான ஹிந்தி மீனிங் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்து என்னது ஆலசி ஆலசிக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன சு இஸ்த சுஸ்த அப்படின்னா என்னது சோம்பேறி அப்படின்னு அர்த்தம் செவன்த் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ன அண்ண செவன்த் தோன் என்னது அண்ண அண்ணனா அனாஜ்னு அர்த்தம் அண்ணனா அனாஜ் கிரெயின்ஸு அண்ணனா என்ன தானியன்னு சொல்கிறோம் அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் அனாஜ் அனாஜ்னா தானியம் அ இஜ் அனாஜ் ஃபிஃப்த் ஒன் மாலாமால் தனி சிக்ஸ்த்து ஒன் ஆலசி சுஸ்த செவன்த் ஒன் அண்ண அனாஜ் ஓகேவா சத்தார்த்தை பார்க்கும் திருப்பி ஒன் செகண்ட் ரெமி பண்ணுறோம் கவுன தேஹாத் கிசான் கிருஷக் தேர்ட் ஒன் கரீப் நேர்தன் ஃபோர்த் ஒன் மகாத்மா சாது ஃபிஃப்த் ஒன் மாலாமால் தனி ஒன் ஆலசி சுஸ்த சாரி சிக்ஸ்த்து ஒன் ஆலசி சுஸ்த ஒன் அண்ணு அநாட்ஸ் ஸோ செவன் வேர்ட்ஸு இதில் பார்த்துருக்கோம் எதில் பார்த்துருக்கோம் ஷப்தார்த்த இது வரையில் என்னென்ன எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருந்தோம் கட்டின் ஷப்த அப்படின்னு சொல்லப்படுற டிக் வேர்ட்ஸ் பார்த்தோம் அடுத்து அங்கிரேஜி அர்த்தன்னு சொல்லப்படுற இங்கிலீஷ் மீனிங்ஸ் பார்த்தோம் தேர்ட் ஒன்றா என்ன பார்த்துருக்கோம் சப்தார்த்தன்னு சொல்கிற ஹிந்தி மீனிங் பார்த்துருக்கோம் இதெல்லாம் புரிஞ்சுதான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா இங்கே பாருங்களேன் சக்ஸஸ்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க சம் பீப்புள் ட்ரீம் ஆஃப் சக்ஸஸ் வாயில் அதர்ஸ் ஆஃப் அண்ட் ஒர்க் ஹார்ட் அட் பில்டிங் ஓகேவா சக்ஸஸ் பண்ணணுன்னாக்க என்ன பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் நல்லது எதையுமே நல்லா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நாமளும் சக்ஸஸ் ஆகணும் நிறைய பில்ட் பண்ணணும் ஓகேவா பில்டிங்னா பில்டிங்கை வந்து பில்ட் பண்ணுறதான்னு அர்த்தம் கிடையாது நம்மளோட எய்மையும் பில்ட் பண்ணிகிட்டே போகணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் உல்டே இரு பார்க்குறோம் உல்டேனா என்னென்னு சொல்லியிருக்கேன் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் உல்டேனா என்னப்பா ஆப்போசிட்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு உல்டேவா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவ் காவ்ங்கிற வேர்டு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா கவுனால் என்னென்னு சொன்னோம் நகர் கவுனால் வில்லேஜுன்னு சொன்னோம் கவுனால் என்ன சொன்னோம் வில்லேஜுன்னு சொன்னோம் அதுக்கு ஆப்போசிட் என்னப்பா நகர் சிட்டின்னு அர்த்தம் வில்லேஜுக்கு ஆப்போசிட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சிட்டி அப்படின்னு சொல்லலாம் காவ் கா இவ் காவ் அதுக்கு ஆப்போசிட் இர் நகர் ஓகேவா செகண்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் மேகனத்தி மேகனத்தின்னா ஹார்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மே தி மேகன தீ அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆலசி ஆலசி அப்படின்னு அர்த்தம் சோம்பேறின்னு அர்த்தம் மேகனத்துக்கு ஆப்போசிட் என்னப்பா ஆலசி ஆலசி எப்படி சொல்கிறோம் சோம்பேரி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா தேர்டு ஒன்னா கரீப் 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 அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அமீர் அ மீர் அமீர் கரீபுக்கு ஆப்போசிட் என்ன அமீர் ஃபோர்த்து ஒன் தின்னு தின்னுனா டே பகல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஆப்போசிட் ரா இத் ராத் ஓகேவா ஃபிஃப்த் ஒன் சச் சச்சுன்னா என்ன உண்மை ட்ரூத்துன்னு அர்த்தம் ச இச் சச் அதுக்கு ஆப்போசிட் என்ன வருது ஜூ இட் ஜூட் ஓகே சச்சுக்கு ஆப்போசிட் என்னப்பா ஜூட் ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன பார்க்குறோம் காவ் கவுனால் ஆப்போசிட் நகர் வில்லேஜ் டவுன் வச்சுக்கலாம் ஓகேவா செகண்ட் ஒன் மேகனத்தி மேகனத்தினா ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் அதுக்கு ஆப்போசிட் ஆலசி சோம்பேறி ஓகேவா மேகனத்தினா ஹார்ட் ஒர்க் ஆலசின்னா லேசி அப்படின்னு அர்த்தம் தேர்ட் ஒன் என்ன பார்க்குறோம் கரீப் கரீப்னா புவர் அதுக்கு உள்டேனது அமீர் அமீர்ன்னு என்னது ரிச் மேன் ஓகேவா கரீப்னா புவர் அப்படின்னு அர்த்தம் அமீர்னா ரிச் அப்படின்னு மீனிங் ஓகேவா ஃபோர்த்து ஒன் தின் தின்னு டே தி இன் தின்னு டே அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஆப்போசிட் உள் என்னது ராத் ரா இத் ஃபிஃப்த்து ஒன்று என்ன பார்க்குறோம் ச இச் சட்ச் சச்னா ட்ரூத்து அதுக்கு ஆப்போசிட் என்னது ஜூட் ஜூட்னால் லை ஓகேவா நம்ம இது வரையிலும் ஃபோர் எக்ஸைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன எக்ஸைஸு கட்டின் ஷப்த அங்கிரேஜியாக த ஷப்தார் ஃபைனலாக என்ன பார்க்கணும் உல்டே ஷப்து இன்றைக்கி இது வரலாம் எக்ஸைஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஓகேவா இன்றைக்கி பார்த்த எக்ஸைஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்பப்பயே படிச்சுருங்க அடுத்து என்னமே என்ன வரும் எக்ஸாம் தான் வரும் அதனால் கடுமையாக உழைங்க ஓகே இன்றைக்கி ஜென்ரல் மெசேஜில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு டாகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா டாக்னாலே நம்ம எல்லாேருக்கும் பிடிக்கும் எல்லார் வீட்லேயும் அதை வந்து வளர்ப்போம் இல்லையா வீட்டு விலங்குக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பால்தூ ஜான்வர்னு சொல்லுவோம் வீட்டு விலங்கு நம்ம என்ன சொல்லுவோம் பால்தூ ஜான்வர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னது டொமஸ்டிக் அனிமல்னு அர்த்தம் இந்த டொமஸ்டிக் அனிமலில் எந்த அனிமல் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண எடுத்துக்கிறோம் குத்தாவை குத்தானா என்னது டாக் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் என்ன டாகு பற்றி நிறைய விஷயம் டாகை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நன்றியுள்ள விலங்கு வீட்டை பாதுகாக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா நம்மளுக்கே இதெல்லாம் ஜென்ரலாகவே தெரியும் டாக்னால இந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உள்ள அனிமல் அப்படின்லாம் தெரியும் அதை தவிர மேலே ஏதாவது ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த போலீஸ் டாக்ஸ்லாம் இருக்குல்லப்பா நிறைய மோப்பம் பிடிக்கும் இல்லையா போலீஸ்லாம் எதுக்கு டாக்ஸை வந்து வளர்க்குறாங்க சக்திக்காக வளர்க்குறாங்க என்ன பண்ண போகிறாங்க மோப்பசக்தியை வச்சு குற்றவாளிகள்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க சக்தியை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக நாய் நிறையா வளர்க்குறாங்க ஸோ போலீஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க டாக்ஸ் வச்சிருப்பாங்க நாய்களுக்கு மட்டும்தான் எப்படி இவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நாய்களுக்கு மட்டும் மோப்ப சக்தி ஏன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம் போலீஸ் நாய்க்கு மட்டும் இல்லை பொதுவாகவே கெனைன் கேனாயினா சிஏஎன்ஐஎன்இ கெனைன் அந்த குடும்பத்தை சேர்ந்த கேனைன் சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியை சேர்ந்த நரி ஓனா போன்ற எல்லா விலங்குகளுக்குமே சக்தி அதிகமாகவே இருக்கும் போலீஸ் நாய்க்கு மட்டும் இல்லை ஜென்ட்ரவராக என்ன ஃபேமிலியை சேர்ந்தது கேனைன் சிஏ என்ஐஎன்இ அந்த ஃபேமிலியை சேர்ந்த நரி ஓனா போன்ற எல்லா விலங்குகளுக்குமே என்ன இருக்கும் மோப்ப சக்தி அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான அனிமல்ஸில் நாய்க்கு மட்டுமே அதிக மோப்ப சக்தியை காடு கொடுத்துருக்காங்க கேனைன் ஃபேமிலியை சேர்ந்த டாக்ஸுக்கு மட்டுமே காடு என்ன பண்ணியிருக்காங்க சக்தியை அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இப்போ வாசனையை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம விட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதிகமாக தெரிஞ்சிக்கக்கூடியது யார் டாக்ஸ் தான் நம்ம சொல்ல வீட்டில் எதாவது குக் பண்ணாங்கன்னா மம்மி ஏதாவது நல்லா ஃப்ரை பண்ணாங்கன்னா என்ன ஃப்ரை பண்ணுறாங்க ஸ்வீட் பண்ணுறாங்கன்னா என்ன ஸ்வீட் பண்ணுறாங்கன்னு ஸ்மெல் மூலமாகவே தெரிஞ்சுப்போம்ல அது நம்மளை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்கு நல்லா தெரியுமா டாக்ஸுக்கு தான் தெரியுமா மிகவும் வாசனை குறைஞ்ச பொருளை கூட எளிமையாக கண்டு கொள்ளக்கூடிய ஆல்ஃப் பேக்ட்ரி என்ன சொல்லுவாங்க ஆல்ஃப் பேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு திசு அந்த திசு நாயுடைய பிரெயினில் நிறையவே இருக்குதுதான் என்ன இருக்குது மிக குறைவான ஸ்மெல் கூட இந்த ஸ்மெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியலன்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி அந்த ஸ்மெல் கூட இந்த டாக்ஸை தெரிஞ்சுக்குமா அந்த மாதிரி தெரிஞ்சிக்கக்கூடியதுக்கு பேர் என்னென்னா ஆல்ஃப் பேக்ட்ரி ஆல்ஃப் பேக்ட்ரிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு திசு அந்த திசு எங்கே இருக்குது டாக்ஸோட பிரெயினில் மூளையில் நிறையவே இருக்குதான் ஸோ வாசனையை வந்து எளிதிலாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக வசதியாக நாக் வாயுடைய மேல் பகுதி மேல் அண்ணன்னு சொல்லுவோம்ல அந்த வாயோட மேல் பகுதியில் சென்ஸ் எனது ஜெகோப் சென்ஸ் என்ற ஒரு பிரத்யேக உறுப்பு அந்த நாய்க்கு உண்டு சென்ஸுங்கிற ஒரு உறுப்பு அது எங்கே இருக்குது வாயோட மேல் உதட்டில் இருக்குமா ஸோ நிறைய இது மாதிரிலாம் நாய் வளர்க்குறவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது நாய்க்கு அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா மெசேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதுப்பறம் அதிகப்படியாக காற்றை உள்ளே இருக்கிற மாதிரி வசதியாக நாசி துவாரனாக்கு மூக்கு இந்த மூக்கோட ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மோப்பம் பிடிக்கிறதில்ல கில்லாடியாக யார் இருக்காங்க நம்ம டாக்ஸ் இருக்காங்க ஓகே அதிலும் இதுக்காக நிறைய பயிற்சிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய போலீஸ் நாயெலாம் கில்லாடிக்கு கில்லாடியாகவே இருக்கும் ஓகேவா இப்போ டாகை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம் அதுக்கு என் என்ன மாதிரியான ஃபேமிலியை சேர்ந்ததெல்லாம் வந்து நல்ல மோப்ப சக்தி கொண்டது கேனாயின் ஃபேமிலி அந்த நரி ஓனாயெலாம் இருக்குது உல்ஃபுல்லாம் இருக்குது ஆனால் என்னது காடு எதுக்கு நிறையவே மோப்பசக்தி கொடுத்துருக்காங்க நம்ம டாக்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம இந்த டாகை பற்றியை ஜென்ரல் மெசேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் நீ லெசனு மிட்டிமே சோனா அப்படிங்கிறத பார்த்தோம் உழைப்பால் கிடைக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறத பற்றி நன்மையை பற்றி தான் இந்த லெசனில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த குறைவான அளவில் தான் நாளே நாலு எக்ஸசைஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை நல்லா படிச்சுருங்க நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம் தன்யவாத் சோத்ரோம்